தமிழ் இலக்கியத்தில் அதிகமாக விவாதிக்கப்பட்ட புதுமை பித்தனின் படைப்புகள் கூறிய சமூக விமர்சனமும் நையாண்டியும் முற்போக்கு சிந்தனையும் கொண்ட தனிச்சிறப்பு கொண்டதாகும். புதுமை பித்தனின் முதல் படைப்பான குலோப்ஜான் காதல் காந்தி இதழில் 1933 வெளிவந்தது. இதனைத் தொடர்ந்து மணிக்கொடியில் அவரது சிறுகதைகள் வெளிவரத் தொடங்கின. ஆத்தங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையே மணிக்கொடியில் பிரசுரமான அவரது முதல் சிறுகதையாகும். இதனைத் தொடர்ந்து அவரது சிறுகதைகள் கலைமகள், ஜோதி, சுதந்திர சங்கு, ஊழியன், தமிழ்மணி, தினமணியின் ஆண்டுமலர், நந்தன் ஆகிய பத்திரிகைகளிலும் பிரசுரமாயின. 1940 புதுமை பித்தனின் கதைகள் என்ற அவரது முதல் சிறுகதை தொகுப்பு வெளிவந்தது. இவரது படைப்புகள் அவர் வாழ்ந்த இடங்களான திருநெல்வேலியையும் சென்னையையும் மையமாக கொண்டே அமைந்தன. புதுமை பித்தனின் முற்போக்கு சிந்தனையும் இலக்கிய சுவையும் தமிழ் இலக்கியத்தில் மிகவும் அதிகமாக விவாதிக்கப்பட்டது. திரைப்படத்துறையில் அதிக ஆர்வம் செலுத்திய புதுமை பித்தன் ஜெமினி நிறுவனத்தின் அவ்வை மற்றும் காமவல்லி ஆகிய படங்களில் பணிபுரிந்துள்ளார். பின்பு பர்வதகுமாரி புரொடக்ஷன்ஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி வசந்தவல்லி என்ற படத்தை தயாரிக்க முயன்று தோல்வியுற்றார். எம் கே தியாகராஜ பாகவதரின் ராஜமுக்தி திரைப்படத்திற்கு வசனம் எழுதுவதற்காக புனேயில் சில மாதங்கள் வாழ்ந்தார். அங்கு அவர் கடுமையான காசநோய்க்கு ஆளாகி 1948 May 5 காலமானார். 2002 இவரது படைப்புகளை தமிழக அரசு நாட்டுடைமை ஆக்கியது. திருநெல்வேலியில் இவர் வாழ்ந்த வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஒரு தெருவிற்கு புதுமை பித்தன் வீதி என்ற பெயரை 2018 திருநெல்வேலி மாநகராட்சி சூட்டியது. நவீன சிறுகதைகளின் முன்னோடி புதுமை பித்தனின் பிறந்த நாள் இந்த நாள்.